సద్గురు శ్రీ షిరిడి సాయి సరితం. ఓం సాయిరామ్. గోపురం టీవీ .com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இன்சிடெண்ட் அப்படின்னு ஒரு சொல்லலாம். டாக்டர் தல்வல்கர் வந்து எப்படி பாபாவோட உதி மூலமாக ஒரு பேஷண்ட்டை விளையாட்டுத்தனமாக அது ஏமாத்துறதுன்னு சொல்ல முடியாது நம்பிக்கையில் குணப்படுத்தினார் அப்படின்றத பார்த்தோம். இந்த எபிசோடில் ஷோலாப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து சக்காராம் அவுரங்காபாத்கர் அப்படின்ற ஒரு கப்புள், அவரும் அவருடைய ஒய்ஃபும் கல்யாணமாய் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து இப்போது நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தால் எங்கேருந்து தான் அந்த கடவுளை தேடி பிடிப்போமோ தெரியாது. எந்த இடத்துலேருந்துலாமோ வேண்டிப்போம். நம்ம இங்கே இருந்தோன்னா எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்போம். ஆனால் நம்மளுக்கு அந்த காரியம் முடிஞ்சிருத்துன்னா அந்த வேண்டுதல் பற்றி மறந்துடுவோம். ஆனால் இப்படி இருக்கவே கூடாது. இது இந்த கப்பலும் அதே மாதிரி தான். சரி, எல்லா கடவுளுக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. இந்த சுவாமி கிட்ட, அந்த சுவாமி கிட்ட, எல்லா சுவாமி கிட்டையும் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன கஷ்டமோ, அவங்களோட விதி என்ன ஆயிடுத்துன்னா அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லை. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம் இல்லை, 27 வருஷம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுத்து. என்னடா, நம்ம இவ்வளோ கடவுளை பிரார்த்தனை பண்ணுறோமே, ஆனால் ஏன் நம்மளுக்கு நடக்கலை? இது எல்லாமே விதி தான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபாவை வேண்டினா நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது 100% பாபா அவரோட வாயிலேருந்து சொல்லவே கிடையாது. பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன நீங்கள் வேண்டினீங்கன்னா, என்ன நாடி வந்தீங்கன்னா, உங்களுடைய கர்மா, அந்த கர்மாவுடைய பலனை வந்து அவர் கம்மி பண்ணுவார். நம்ம போன ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, ஷிரடிக்கு 1000 தடவை போனவங்களாக இருந்தாலும் சரி, ஷிரடிக்கு போகாதவங்களாக இருந்தாலும் சரி, பாபாவை வேண்டினா அந்த கர்மாவோட இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, அதோட பலன் வந்து கம்மி பண்ணி தருவார். அதுவும் எதனால அப்படின்னா, நம்ம பாபாவை வேண்ட வேண்ட நம்ம மனசு, நம்ம ஆத்மாவில் தூயப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ண பண்ண பாபா நம்மளுக்கு நல்லது கொடுப்பார். இந்த சக்காராம் அவுரங்காபாத்கர் அவருடைய மனைவி வந்து, சரி கடைசியில் நம்ம போய் எல்லா கடவுளையும் நம்பி நம்ம கைவிட்டாச்சு, சரி கடைசியாக நம்ம பாபா கிட்ட போய் நம்ம பிரார்த்தனையை நம்ம பாபா கிட்ட சப்மிட் பண்ணிடுவோம், அவர் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த அம்மா வந்து ஷிரடிக்கு போய் பாபா கூடயே இருக்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 மாதம் பாபாவோடையே இருந்தாங்களாம். பாபாவுக்கு எல்லா விதமான சர்வீஸ் பண்ணி, பாபாவுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி, சரி அப்படியாவது நம்ம மனசு விட்டு பாபா கிட்ட பேசி நம்மளோட ஆசையை பாபா நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கை. இதுக்காக ஷிரடிக்கு போன அந்த அம்மா என்ன அந்த அம்மா மனசில் தோணித்துன்னா, நம்ம பாபா கிட்ட மனசை விட்டு பேசிட்டோம், நம்ம மனசை விட்டு அழுதுட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பாபா வந்து நம்ம பிரார்த்தனையை கேட்டு அதுக்கான பதில் அளிப்பார் அப்படின்னு. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா போய் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க, இது வேண்டவே வேண்டாம், யாரும் யாருக்காக வேண்ட வேண்டாம், நீங்கள் போய் மனசார பாபா முன்னாடி உட்காந்து எனக்கு இந்த கஷ்டம் நீங்கள் வாயை விட்டு கூட சொல்லணும், உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் பாபா கிட்ட யாரோ ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுக்கு சரியான ஆள் பாபா தான், போய் உக்காண்டு எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது பாபா, நீ தான் எனக்கு இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும், நீங்கள் மனசை விட்டு அழுதுருங்க, கண்டிப்பாக பாபா உங்கள் முன்னாடி நின்று உங்களுக்கு அந்த பதில் கொடுப்பார். இது உண்மையான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு பக்தி இருந்தால் நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. இந்த அம்மாவுக்கும் அதே மாதிரி தான், எப்படியாவது பாபா கிட்ட சொல்லாமே. ஆனால் நிறைய பேர் பாபாவை சுற்றி எப்பப்பா இருக்காளே, நம்ம எப்படி சொல்கிறது பாபா கிட்ட, நம்ம மனசு விட்டு பேசினா யாரோ நம்மளை பற்றி அசிங்கமாக நினச்சிருவாளா, இந்த மாதிரி குழப்பம் வந்து அந்த அம்மாவோட மனசில் போயிட்டே இருக்குது. சரி, இப்போது இது வந்து நிஜமாகவே நம்ம ஹியூமன் லைஃப்பில் என்னென்னா, ஒருத்தரை நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் நம்ம வந்து அவருக்கு ஒரு டிஸ்டன்ட் ஒரு ரிலேட்டிவ் தான், அவருக்கு யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க மூலமாக போனால் நம்மளுக்கு அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லோரும் நினைப்போம். அதே மாதிரி இந்த அம்மா என்ன நினச்சாங்கன்னா, நம்ம பாபா கிட்ட நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோம் அப்படின்றத நம்ம சொல்லணும், இது யார் மூலமாக போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணும்போது மாதவராவ் தேஷ்பாண்டே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அந்த ஷியாமா அப்படின்றவர் மூலமாக நம்ம போனோம்னா பாபா நம்மளுக்கு அருமையான ஒரு சொல்யூஷன் கொடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இந்த அம்மா போய் ஷியாமா கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்காக நீங்கள் பாபா கிட்ட பேசினீங்கன்னா எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், என்னாலும் எனக்கு மனசு விட்டு பாபா கிட்ட பேசணும், அதுக்கு எனக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஷியாமா என்ன சொல்கிறாராம், இது வந்து
இவங்களுக்கு தான் இந்த பாபாவோட தர்பார், அவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. பாபாவுடைய தர்பார் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு விஷயம். ஏழை தான் வரணும், பணக்காரன்தான் வரணும், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. யார் வேணாலும் பாபாவை பார்க்கலாம், யார் வேணாலும் போகலாம் அப்படின்றதுனால நான் வந்து நீங்கள் இப்போ தான் வரணும் அப்போ தான் வரணும் என்னால் சொல்ல முடியாது, இருந்தாலும் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிட்டார். உடனே இந்த அம்மா கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு எப்படியாவது நீங்கள் ட்ரை பண்ணி கொடுத்துருங்க, ஏன்னா எனக்கு என்னோடய மனசை விட்டு நான் பாபா கிட்டே பேசணும்னு சொல்லும்போது ஷியாமா சொல்கிறாரா, நீங்கள் ஒரு தேங்காயும் ஊதுபத்தியும் வச்சுட்டு ரெடியாக உட்காந்துக்கோங்க, நான் எப்போ பாபா கிட்ட உங்களுக்கு பேசுகிறதுக்கு வசதியான நேரம்னு எனக்கு தோன்றதோ உங்களை உடனே கூப்பிட்றேன், நீங்கள் ஓடி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஷியாமா சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயாச்சு. இந்த அம்மா வந்து எப்படா ஷியாமா கூப்பிடுவா அப்படின்றதுக்காக கையில் தேங்காயும் ஊதுபத்தி வச்சுருந்து ரெடியாக உட்காந்துருக்கா. ஷியாமா கூப்பிட்டாருன்னா உடனே நம்ம பாபாவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு அந்த இடத்துல உட்காண்டே இருக்கா. ஆனால் ஷியாமாவும் பாபாவும் அங்கே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத இந்த அம்மா பார்த்துட்டுருக்கா. என்ன பண்ணுறாருன்னா, அந்த அப்போ டின்னர் சாப்பிட்டுட்டு ஷியாமா என்ன பண்ணுறேன்னா, பாபாவோட கையை வந்து ஈரமாக இருக்கான், கை அலம்பினோடனே பாபாவோட கையை டவலால் தொடச்சி விட்டு அங்கே பாபா கிட்டே உட்காந்துட்டுருக்கார். ஷியாமா உட்காந்துட்டு இருக்கும்போது கையை தொடச்சி விட்டும் போது பாபா என்ன பண்ணாரா, ஷியாமா விளையாட்டுத்தனமாக அப்படி கிள்ளினாராம். கிளினோடனே ஷியாமாவுக்கு பயங்கர கோபம் வந்துருத்தான். கோபம் வந்து, தெய்வம் என்ன தெய்வம், இவ்வளோ ஒரு விளையாட்டு தெய்வமாக இருக்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தெய்வம் வேண்டாம் அப்படின்ட்டாராம். அதுக்கு பாபா கேட்குறாரா, நான் என்ன ஷியாமா உன்னை பண்ண, உனக்கு எதுக்காக இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு கேட்டபோது ஷியாமா சொல்கிறான், இந்த மாதிரி கிள்ற தெய்வம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வந்து யார் எங்ககிட்ட அன்பாக இருக்காலோ, எங்களை அரவணைப்பு பண்ணி எங்களை கொண்டு போகிறாலோ, எங்களுக்கு அந்த தெய்வம் தான் வேணும், எங்களுக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே பாபாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுதான். அப்போது பாபா வந்து நம்ம ஹியூமனாக இருந்த என்ன ஒருத்தர் வந்து திட்டினானா மறுத்து திட்டிருக்கணும், ஆனால் பாபா சொன்ன பதில் கேட்டபோது ஷியாமாக்கே கண்ணில் தண்ணி வந்துருத்தான். அப்படி பாபா என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com. பக்தி பக்திமயம்.